ஹே பசங்களா இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு புக் தான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா டோராபூஜ் புக் மாதிரி தான் தெரியும் நார்மலாக ஆனால் இது ஒரு மேஜிக்கல் புக்கு மேஜிக்கல் புக்காக அப்படி என்ன மேஜிக் பண்ண இந்த புக்கு பண்ணி காமிக்குமோ எப்படின்னு தெரியல சொல்லுங்க உங்களுக்கு ஆர்வமாக இருக்கு நான் அதெல்லாம் கேட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த புக்கில் 12th பேஜ் எடுத்து நம்ம வந்து கலரிங் பண்ணோம்னா ஏதோ மேஜிக் நடக்கும்னு சொன்னாங்க சரிவா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பேஜை பாரேன் எவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு சரி சரி இதெல்லாம் பார்க்க வேணாம் நம்ம டைரக்டா டுவெல்த்து பேஜுக்கே போயிடலாம் டுவெல்த் பேஜ் எடுத்து அதில் இருக்கிற புக் அந்த இமேஜை வந்து கலர் பண்ணணுமா அந்த டோராவோட கையில் புக் இருக்க மாதிரி இருக்குமா அந்த புக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக கலர் பண்ணிவிட்டோன்னு வச்சுக்கோ ஏதோ ஒரு மேஜிக் நடக்கும்னு சொன்னாங்க சரி வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து இதுக்கு கலர் பண்ணி முடிக்கலாம் மேஜிக் நடக்கலாம் கொடுங்க நானும் கலர் பண்ணுறேன் இதில் எனக்கு ஆசையாக தான் இருக்குது எனக்கு மேஜிக் நடக்கணும்னா ரொம்ப பிடிக்கும் நானும் சேர்ந்தே கலர் பண்ணுறேன் எல்லாரும் சேர்ந்தே கலர் பண்ணுவோம் சீக்கிரமாக கலர் பண்ணி முடிப்போம் என்னடா மேஜிக் நடக்குதுன்னு பார்ப்போம் மழை கலர் ஃபுல்லாக கலர் பண்ணி அப்புறம் என்ன செய்யணும் நல்லா கலர் பண்ணியாச்சா இப்போ எல்லாருமே எழுந்திருச்சு அது மேலே உட்காரணும் இந்த புக்கு மேலே உட்காந்துக்கோங்க தான் இந்த புக் வாங்குற கடையில் சொன்னாங்க இந்த புக் மேலே நம்ம உட்காந்துக்கலாம் ஏ அவங்க எல்லாரும் ஏதோ மேஜிக் பண்ணி அவங்க பண்ணுறாங்க பாரு வா வா நம்மளும் போயிட்டு அந்த புக் மேல அவங்களுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளும் போய் உட்காந்துக்கலாம் அப்பதான் நம்மளுக்கும் மேஜிக் நடக்கும் வா வா போலாம் சரி பசங்களா சீக்கிரமா டைம் வேஸ்ட் பண்ணாம எல்லாருமே வந்து புக் மேல உட்காருங்க சீக்கிரமா நம்மளும் போய் உட்காரலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஜூ ஜீ ஜூ ஜூ இது இந்த இடம் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு பாயெல்லாம் விரித்து வச்சிருக்காங்க என்ன அங்கங்க ஐயோ ஏதோ வந்து தொங்கு பயப்படாதீங்க நீங்க அந்த புக்கு மூலியமா உள்ள வந்தீங்களா உங்களுக்கு நான் சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன் உங்களை மாதிரியே ஒருத்தவங்கள சீக்கிரமா நீங்க கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க அவங்க க்ளூ சொல்லுவாங்க போங்க போங்க கண்டுபிடிங்க இது மாதிரியே இருக்கால அவள கண்டுபிடிங்க அவங்க தான் க்ளூ சொல்வாங்கலாம் அப்பதான் நம்ம என்ன கேம் விளையாட முடியும் ஆமாப்பா ஆயிஷா சொல்றதும் கரெக்ட் தான் போங்க எல்லாரும் அவங்கள மாதிரியே ஃபேஸ்ல யாராவது இருக்கங்களான்னு பாருங்க அவங்க என்ன க்ளூ சொல்றாங்கன்னு கண்டுபிடிக்கலாம் அத வச்சு தான் நம்ம அடுத்தது கேம் என்னன்னு பார்க்க முடியும் சரி சரி நான் போய் சீக்கிரம் பார்க்கறேன் மாதிரி நம்ம இதுக்குள்ள வந்தாச்சு இந்த இடத்தை பார்க்கவே டிஃபரண்டா இருக்கு நம்மள மாதிரியே யார் இருக்கான்னு போய் அங்க தேடி பாப்போம் இங்கட்டலாம் யாரையுமே காணோம் என்னடா அது மூளைக்குள்ள நம்மள மாதிரியே ஒரு சால் போட்டுட்டு நிக்கறாக யாரா இருக்கும் ஒருவேளை நம்மள மாதிரி இருக்கிற பொண்ணா இருக்குமோ போய் கூப்பிட்டு பாப்போம் இங்க பாருங்க இங்க பாருங்க யார் நீங்க இப்படி திரும்பி பாருங்களே இங்க பாருங்க இருக்கு பாத்தது பாரலாம் சொல்ற நீ என்னைய கிறுக்குன்னு சொல்ற நீ தான் கிறுக்கு சொல்ல என்ன வேணும் உனக்கு மடி இந்த பாக்க என்ன மடியா இருக்கு மடி எனக்கு என்னன்னு பயமா இருக்கு மாதிரி இருக்கு சரி சரி இந்த பொண்ணு க்ளூ கேட்டுட்டு ஓடிடுவோம் க்ளூ சொல்ல ஓஹோ உனக்கான க்ளூ என்னன்னா நீ இங்க இருக்குற இடத்துல இருந்து தேடி பிடிச்சு ஒரு ஸ்மைலி பொம்மையே எடுக்கணும் அதுவும் yellow color ஸ்மைலி பொம்மை ஓ அப்படியா சரி சரி ஓடு ஓடு நான் போய் பாத்துக்கறேன் சரி நீ என்ன மாதிரி இருக்கா சரி கேள்வி கேட்கலாம் டைம் இல்ல நான் போறேன் போய் அந்த சீக்கிரமா ஸ்மைலி பொம்மையை கண்டுபிடிக்கணும் ஆயிஷா எல்லாம் போயிட்டா சரி நானும் போயிட்டு பாக்குறேன் எல்லாரும் போகிறாங்க சரி நம்மளும் போய் பார்ப்போம் நம்மள மாதிரி யார் இருக்காங்கன்னு ஐயோ இப்போ என்ன மாதிரி பொண்ணு பொண்ணுன்னா எங்கே போய் தேடி கண்டுபிடிப்பேன்னு தெரியலையே என்னது இது எல்லாரும் போயிட்டாங்க சரி நம்மளும் போய் கண்டுபிடிப்போம் எங்கே நம்மள மாதிரி இருக்கவங்க யாரையுமே காணும் ஒரு வேளை அந்த முயல் பின்னாடி கூட்டி யார் இருக்கிறது ஆமாம் இந்த முயல் பின்னாடி யாரும் இருக்காங்க ஹீ இந்த பொண்ணு என்ன மாதிரியே இருக்குதுப்பா ஹீ பொண்ணு க்ளூ சொல் பரவாயில்லையே சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டேன் அதெல்லாம் விடு சீக்கிரமாக சொல்லு எனக்கான க்ளூ என்னன்னு சொல்லு அப்போ தான் என்னால் சீக்கிரமாக இந்த கேமில் வின் பண்ண முடியும் சீக்கிரம் சொல்லு எனக்கான க்ளூ என்னது ஏய் உனக்கான க்ளூவை நான் சொல்கிறேன் பார்த்து பொறுமையாக போய் தேடு சரியா உனக்கான க்ளூ என்னென்னா சின்னதாக மியூசிக் வாசிக்கிற மாதிரி ஒரு பிளே இருக்கும் அந்த செட்டை நீ கண்டுபிடிக்கணும் அப்படியா சரி சரி நான் போய் கண்டுபிடிக்கிறேன் நம்ம தேடி தான் இருக்கு எடுத்து நம்ம மாதிரி ஆளையும் கண்டுபிடிச்சாச்சு ஸ்மைலி பம்பியும் கண்டுபிடிச்சாச்சு போய் நடுவில் உட்காந்துருவோம் எல்லாரும் தேடி பிடிச்சிட்டு வரட்டும் அதுக்கப்புறமா போவோம் ஐயோ இப்ப என்ன மாதிரி பயணம் நான் எங்க போய் தேடுவேன் தெரியலையே எங்க போனாலும் காணமே எத்தனை இடத்துல தேடுறது அஞ்சலி என்ன மாதிரி பயணம் எங்கன்னா பாத்தி நானே என்ன மாதிரி பொண்ணு எங்கன்னு இவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்கேன் இதில் உன்ன மாதிரி பயணம் வேற கண்டுபிடிக்கணுமா நீ போய் கண்டுபிடிச்சி எனக்கு தெரியல நான் போய் என்ன மாதிரி பொண்ணு எங்கன்னு கண்டுபிடிக்க போறேன் எங்க பார்த்தாலும் காணும் எவ்வளோ தூரம் தான் தேடுறது யார் இந்த கொடைக்குள்ள இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கிறது சரி இங்க போய் பார்ப்போம் ஹே பொண்ணு ஹே பொண்ணே இங்கே வாரு இங்கே பாரு ஹே இந்த பொண்ணு என்ன மாதிரியே இருக்கா ஹே பொண்ணே எனக்கான க்ளூவை சொல்கிறியா ப்ளீஸ் நீ என்ன மாதிரி தானே இருக்க எனக்கான க்ளூ என்னன்னு சொல்லு நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும் அப்போ தான் இந்த கேமில் வின் பண்ண முடியும் ஓகே ஓகே சொல்கிறேன் அவசரப்படாத உனக்கான க்ளூ இங்கே இருக்கிறதுல என்னென்னா ஒரு பெரிய வளையல் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே ஒரு கழுகு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதா உனக்கு க்ளூ ஓ அப்படியா சரி சரி நான் போய் தேடுறேன் எங்கே இருக்குமோ தெரியலையே எங்கே போய் தேடுறதுன்னு தெரியல இங்கே பாவம் ஆனால் யாரும் அவளை மாதிரி தேடிட்டு இருக்கா எங்கே இருக்கும் என்னடா இது டிபி காதுக்குள்ளே அவள் சொன்ன மாதிரியே வளையம் இருக்குது அதில் பார்த்தா கழுகு மாதிரி ஒரு இது இருக்குது சரி இதாக தான் இருக்கும் நம்ம எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் ஏன் ஆயிஷா நானும் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா என்னோடத என்ன தி இது இவெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா என்ன மாதிரி இருக்க பையனை தேடவே முடியலையே அண்ணா இந்த என்ன மாதிரி இருக்கேன் பையன் மட்டும் என் கையில் கடைச்சான் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் என்ன நாட்டம் கண்டறா பாரு எங்கே தான் ஒளிஞ்சுட்ருக்கானோ தெரில என்ன மாதிரி இருக்க பொண்ணு காணும் யாரா இது என்ன மாதிரியே இருக்கா இந்த பொண்ணை தான் இருப்பாளோ ஹே பொண்ணு வெளியில வா நீ தான் என்ன மாதிரி இருக்க க்ளூ சொல்லு சொல்கிறேன் சொல்கிறேன் க்ளூ தானே சொல்கிறேன் ஏய் அம்மா எப்படி நீ என்ன மாதிரியே இருக்க சரி சரி எனக்கு அதெல்லாம் பேச டைம் இல்லை சீக்கிரமாக க்ளூ சொல்லு அப்போதானே கேமில் வின் பண்ண முடியும் சரி சரி உனக்கான க்ளூ என்னென்னா ஒரு திங்க்கெழமை மொபைல் ஃபோனை கண்டுபிடி என்ன இது சொல்லிட்டு ஓடிய போயிட்டா ஆளையே காணும் எங்க தான் போனோம்னு தெரியலையே சரி அவளை தேடிட்டு இருந்தா டைம் பதாது நம்ம போயிட்டு நம்ம மொபைல் போனை கண்டுபிடிக்கலாம் எங்க இருக்கும் இவ்வளோ இடத்துல நான் எங்க போய் தேடுவேன் இவ்வளோ பெரிய தெரிவேர் வேற இருக்கு இதுக்கு பின்னாடி பார்க்கலாம் இங்கேயும் இல்லையே எங்க போய் தேடுறதுன்னு தெரியலையே சரி அந்த பக்கமா போய் பார்ப்போம் என்ன சாரதி அப்படின்னு நின்றுட்டு இருக்கான் இந்த முயல்கு பக்கத்துல இருக்குமோ முயல்க்கு கீழே ஏதோ பிங்க் கலர்ல தெரியுது ஆடா ஆமா அதே மொபைல் போன் தான் எப்பாடா தூக்கிட்டு ஓடிடலாம் ஏன் நானும் எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் என்ன மாதிரி இருக்கு பொண்ணு எங்கதான் நான் போய் தேடுவேன் தெரியலையே நம்மளும் இவ்வளவு தூரம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டோம் எங்கேயுமே காணோம் காணும் எங்கதான் இருக்கும் தான் இருக்கோ தெரியலையே சரி திரும்பவும் இந்த பக்கம் போய் பார்க்கலாம் யாரா இது இப்படி தூங்கிட்டு இருக்கிறது ஹே பொண்ணே எழுந்துரு யார் அது தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது யாருமா நீ ஆடை நீயா வாமா ஏ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை சீக்கிரமாக க்ளூ சொல் க்ளூவை கண்டுபிடிச்சி நான் சீக்கிரமாக அந்த கேமை வின் பண்ணி ஆகணும் சொல்கிறேன் சொல்கிறேன் உனக்கான க்ளூ ரொம்பவே டிஃபிகல்ட்டானது ஆனால் நீ இதை கண்டிப்பாக பண்ணியாகணும் தான் நீங்கள் வந்து வெளியே போக முடியும் இந்த பொம்மை இருக்க பத்தியா இந்த பெரிய பொம்மைக்கு பூன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த பூ எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி இந்த பொம்மையோட தலையில் வச்சிட்டேன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளியே போயிடலாம் இல்லைனா போக முடியாது ஏமா சொல்லிட்டு எங்கம்மா ஒன்று யோயோ எங்க பொண்ணான்னு தெரியலையே இந்த பொண்ணு சொல்லிட்டு இப்பதான் நின்றுட்டு இருந்தா அதுக்குள்ளேயும் மாயம் இல்லையே காணா போயிட்டா சரி சரி நம்ம போய் பூவை கண்டுபிடிக்கலாம் இப்ப நான் எங்க போய் அந்த பூவை தேடுவேன் தெரியல ஆளுக்கு ஆளுக்கு அவங்கவுங்களுக்கு சொன்ன பொருளை தேடிட்டு இருக்காங்க நம்ம மட்டும் இப்ப பூவை தேடணும் என்னடா இது தலையே இல்லாமல் ஒரு பொம்மை நின்றுட்டு இருக்கு பொம்மையா மனுஷன்னு தெரியலையே சரி ஓகே தேடலாம் ஆனா இந்த என்ன மாதிரியே இருக்கிற பையன் என்னோட சேட்டையா இருப்பான்னு நினைக்கிறேன் பேசாம இந்த முயலுக்கு மேலே ஏறி பாக்கலாம் ஹைட்டா என உட்கார்ந்துட்டு இருக்கான ஊட்டமண்டையா பாத்துட்டேன்டா உன்னை உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா மேலே நின்றுட்டேன் இவ்வளவு தேட விட்ருப்பேன் ஒழுங்கா கீழே வந்துரு இல்லைனா உன்ன ரெண்டு லன் பண்ணிடுவேன் பாரு சாரி உண்டு லன் பண்ணிடுவேன் பாரு என்னடா உனக்கு குழப்பா ஒழுங்கா குளூவாக சொல்கிறா டுவுக்கு தலையா ஏய் ரொம்ப பேசாத இல்லைனா க்ளூ சொல்ல மாட்டேன் உனக்கான க்ளூ என்னன்னா நீ ஒரு கடிகாரத்தை கண்டுபிடிக்கணும் இதுதான் உன்னோட க்ளூ கண்டுபிடி கண்டுபிடி ஏன்னா இது சொல்லிக்கிட்டே இருந்தால் அதுக்குள்ளே மறைஞ்சிட்டான் சரி நம்ம போய் கடிகாரத்தை தேடுவோம் என்னடா இது இங்கே பார்க்குற எல்லாமே மேஜிக்காக இருக்குது நான் இப்போ எங்கே போய் கடிகாரத்தை தேடுவேன் இவ்வளோ நேரம் இவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு கடிகாரத்தை வேறு எவ்வளோ நேரம் நான் தேடி கண்டுபிடிக்க போகிறேன்னோ தெரியல ஒரு விளந்து கொடைக்குள்ளே இருக்குமோ ஐயோ எல்லாம் கவுந்து கிடக்குது ஐயோ இந்த பொம்மையை பார்த்தாலே பயமாக இருக்குது என்னடா இது பொம்மையா இல்லை பூதமா இப்படி இருக்குது இவ்வளோ பெருசா எப்பா இது பக்கத்துலேயே போவான்னா கிஃப்ட் எல்லாம் குமிஞ்சு கிடக்குது ஆனா கடிகரத்தை மட்டும் காணோமே எங்கே போய் நான் கடிகாரத்தை தேடுவேன் ஒரு வேளை இது பின்னாடி இருக்குமோ அங்கேயும் காணோம் நம்ம இப்போ இந்த ஃப்ளவர் எங்கே தான் போய் தேடுறதுன்னு தெரிலையே சரி கடைசியாக இந்த பாலில் மட்டும் தான் தேடலை இங்கேயே தேடி பார்க்கலாம் ஆஹ் உள்ளே ஏதோ தெரியுது இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்பாடா ஒரு வழியாக இந்த ஃப்ளவரையும் கண்டுபிடிச்சாச்சு எப்படியாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு இங்கேருந்து வெளியில் போயிடணும் ஏ நான் ஃப்ளவர் கண்டுபிடிச்சிட்டேன் இன்னும் யாரும் கண்டுபிடிக்கணும் சொல்லுங்க நான்க்கா நாங்களாம் கண்டுபிடிச்சிட்டோம் எங்கள் இடத்துலயும் சேணாவும் சாணத்தையும் மட்டும்தான் கண்டுபிடிக்கணுமே ஐயோ எங்க எங்கே தான் இந்த கடிகாரம் இருக்குன்னு தெரியலையே ஒரு வேளை இந்த பால்குள்ளே இருக்குமோ இருந்தாலும் இருக்கும் இது மேஜிக்கான இடமா தானே இருக்குது நல்லா தோண்டி பார்த்துருவோம் ஏ எங்கே இருந்தாலும் வந்துரு ஒழுங்காக வந்துரு ஒழுங்காக வந்துரு எல்லா பாலையும் தள்ளி விட்டே பார்க்கலாம் உள்ளே ஏதோ கையில் தட்டுப்படுது என்னடா என்னடாது ஏ கடிகாரம் நல்ல வேலை கண்டுபிடிச்சாச்சு டைம் என்ன ஆகுது மூணு முப்பத்தி மூணா ஏதோ ஒன்று சரி தூக்கிட்டு போடிடலாம் அக்கா மயக்கா நானும் கடிகாரம் கண்டுபிடிச்சிட்டேன் அக்கா என்னோட குழு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவ்வளோதான் வாங்க போகலாம் சாரதி வந்துட்டியா சாரா தான் வரணும் சாரா சாரா மட்டும் வந்துட்டானா எல்லாருமே வெளியில போயிடலாம் வேணாமா அக்கா சாரா இங்கேயே கடந்து நல்லா சாகட்டும் நம்மள என்னென்னலாம் பண்ணிருக்கா வாங்க நம்ம போலாம் நம்ம தான் எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டோம்ல சாரதி அப்பெல்லாம் சொல்லக்கூடாது சாரதி பாவம் தானே அவ இங்க இருந்தா என்ன ஆவுறது சாராவை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போயிடலாம் பாவம் அவன் தேடுறதுக்கு இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் சாரா அவனுக்கான க்ளூ என்னதுன்னு சொல்லு நானும் ஹெல்ப் பண்றேன் என்னோட க்ளூ வந்துட்டு ஏதோ மியூசிக் ப்ளே பண்றதுன்னு நினைக்கிறேன் ஆமா அதை நான் தேடி பார்த்துட்டேன் காணும் சரி சரி பதட்டப்படாத இரு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே தேடலாம் நீ சொல்றதுன்னு இந்த பொம்மைக்கு பின்னாடி பார்த்த ஞாபகம் இருக்கு போய் பாரு ஆமா இதுக்கு பின்னாடி ஏதோ தெரியுது இருங்க நான் பார்க்குறேன் ஆமா இங்கே தான் இருக்குது நல்ல வேலை நீங்க சொன்னீங்க எப்படியோ எடுத்தாச்சு இதுதான் நினைக்கிறேன் இது எல்லாத்தையும் கொடுத்துடலாம் சரி சரி நம்ம வின் பண்ண எல்லாத்தையும் இந்த பொம்மை முன்னாடி போட்டுறலாம் போட்டோம்னா கேம் ஃபுல்லா வின் ஆயிடும் நம்ம இதுல இருந்து வெளியில போயிடலாம் பட்டாதே பத்தாதே எனக்கு பிடிச்ச பொருள் ஒண்ணு வரல பத்தாதே என்ன இது நம்ம கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம்ல மாரியா இது என்னதே கேட்டுகிட்டு இருக்கு அச்சச்சோ மறந்தே போயிட்டேன் பாரு நான் கண்டுபிடிச்ச அந்த பூவை இது தலையில வச்சாதான் இதுக்கு ரொம்ப பிடிக்குமா இது விடுன்னு சொன்னேச்சு சரி மறந்துட்டேன் இரு இரு தலையில வச்சிடலாம் இப்போதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பாடா நான் கண்டுபிடிச்ச பூவையும் தலையில வச்சாச்சு உங்களுக்காக நான் நிறைய gift தரேன் இந்தாங்க gift மலை பொலியட்டும் பொலியட்டும் எல்லா gift உம் உங்களுக்கானது மயக்கா இந்த பொம்மை நல்லா பேசுதுல மயக்கா நம்ம நிறைய gift வருது பாருங்க ஹே பசங்களா பேசிட்டே இருந்த மாதிரியே அப்படியே நம்ம வெளியில வந்துட்டோம் பார்த்தீங்களா அந்த book உண்மையாவே மேஜிக்கா இருந்துச்சுல நமக்கு எவ்ளோ gift கொடுத்து அனுப்பிச்சிருக்கு பாரு நம்ம எல்லாரும் கேம் விளையாண்ட மாதிரி இருந்துச்சு gift வின் பண்ணியாச்சு சமயா